ஹை ப்ரோ, ஐ எம் சிகே. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சப்வர் சப் பண்ணலாமா பண்ண வேணாமா, சப்வர் சப் பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்குமா, சில பேர் சப்வர் சப் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க, சில பேர் சப்வர் சப் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்கும் சரிங்களா. இன்றைக்கி வந்து சப்வர் சப் பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இதில் இருக்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க அந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே க்ரியேட் ஆகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி அப்படின்னா, நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அது மூலிமா நீங்கள் தாராளமாக வீடியோ வாட்ச் பண்ணி முடியும் ஓகேங்களா. இப்போ வந்து வெயிட் பண்ண வேணாம், சீக்கிரமாக வீடியோக்கு வர போய் என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த சஃபார் சப், இந்த சஃபார் சப்பை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். யூடியூப் வச்சுருக்க அந்த 1000 சப்ஸ்கிரைபர், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 4000 வாட்ச் அவர்ஸை நான் அப்படியே ரீச் பண்ணணும். அதுக்காக தான் அந்த சஃபார் சப் பண்ணுறோன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சஃபார் சப் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்றை நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். கண்டிப்பாக வந்து அந்த 4000 வாட்சர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்க மாட்டோம், அதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் போகும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சஃபார் சப் நீங்கள் பண்ணுறது வந்து டோட்டலி வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்போ யூடியூப்பில் வந்துருக்க அப்டேட் என்ன தெரியுமா, இப்போ ரீசெண்டாக ஒரு சில டேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லை ஏஜ்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோவை பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லை ஜிமெயில் ஐடியே டெலிட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கவங்க இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ், அதெல்லாம் சப்ஸ்கிரைபர் கவுண்டில் ஆட் ஆயிருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துருக்க அப்டேட்டாக இதில் யார் யாரெல்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ சஃபார் சப் பண்ணுறாங்கன்னே அவங்களாம் கண்டிப்பாக சிக்கிடுவாங்க. ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சஃபார் சப் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மெயில் ஐடி வச்சு தான் வந்து சஃபார் சப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஓனாக ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் வச்சிருப்பாங்க இல்லையா, ஓன் யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல் இருக்க மெயில் ஐடி வச்சு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மெயில் ஐடி வச்சு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த மெயில் ஐடியை டெலீட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது சரிங்களா. இப்படி பண்ணும்போது என்னாகும், டோட்டலாக உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து உங்கள் இதில் ஆட் ஆயிரும் சரிங்களா. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து குறையாது, கண்டிப்பாக ஆட் ஆயிரும். கண்டிப்பாக வந்து ஒரு வீக்கில், அதாவது இயர்லி சரிங்களா, வருஷம் வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைபர் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. இந்த சஃபார் சப் பண்ணுறது இது ஒரு ப்ராப்ளம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சஃபார் சப் பண்ணுறனால இப்போ சஃபார் சப் பண்ணுறது ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் பார்த்து தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரிங்களா. எடுத்தோடனே நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தோம்னா அதெல்லாம் வந்து ஸ்பேமில் போயிடும் சரிங்களா. டோட்டலி வந்து இந்த சஃபார் சப் பண்ணுறது வந்து நான் பேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நீ சஃபார் சப் பண்ணலாம், எல்லாமே அளவாக பண்ணலாம். ஏன்னா இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எந்த சப்ஸ்கிரைபர்ஸுமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண அப்படின்னா, சஃபார் சப் வந்து பண்ணலாம் சரிங்களா. எப்படின்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இல்லை 200 மினிமம் ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரையும் வந்து நீங்கள் சஃபார் சப் பண்ணுங்கள். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரையும் நீங்கள் சஃபார் சப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர் மினிமம் கிடச்சிருவாங்க ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் சரிங்களா. அதுவே போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ வந்து பெஸ்ட்டான கண்டென்ட் கொடுக்குறோம், எவ்வளோ வந்து நம்மளுடைய வீடியோக்கு வந்து வர்றாங்க, எவ்வளோ வீடியோ பார்க்குறாங்கன்றதை அதை சூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவைப்படுதோ அதில் வந்து நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக சஃபார் சப் எல்லாமே அளவாக தான் பயன்படுத்தணும். அளவுக்கு மீறி எதாக இருந்தாலும் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டோட்டலி வேஸ்ட்டு. இந்த சஃபார் சப் பண்ணோம் அப்படின்னா வந்து மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இந்த சஃபார் சப் அப்படின்ற ஒன்று பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்கும். அது கிடைக்காதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த யூடியூப்லேருந்து சொல்லவே இல்லை. நீங்கள் சஃபார் சப் கண்டிப்பாக பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்கும் சரிங்களா. கண்டிப்பாக வந்து சஃபார் சப் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க, 1000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சஃபார் சப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருவாங்க. ஆனால் இயர்லி ஒரு இயர்பை எடுத்து விட்ருவாங்க சரிங்களா. இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கட்டும் இல்லை அதுலேயும் நீ போய் ஸ்பேமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் ஸ்பேம் ஸ்பேமில் போயிடும் சரிங்களா. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்பேமில் போயிடும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் அதாவது நீங்கள் சொன்னீங்களே அப்படின்றதுக்காக மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க, ஏன்னா நீங்களே கூட அப்படியே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐயோ இந்த கண்டென்ட் வந்து நமக்கு நம்ம ரிலேட்டடாக இல்லையே, எதுக்கு வந்து இவங்களை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம், ரிலீஸ் பண்ணி விட்ருவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அப்படி அந்த தாட்டு என்ன இருக்கும் சரிங்களா. இப்படி சஃபார் சப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது சஃபார் சப்பில். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சஃபார் சப் பண்ணலாம் சரிங்களா. பண்ணுறதுனால எந்த தப்புமே கிடையாது, ஆனால் எதாக இருந்தாலுமே எதாக இருந்தாலும் லிமிட்டாக பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து 200 சப்ஸ்கிரைபர் நான் சொன்னேன், 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வரையுமே நீங்கள் சஃபார் சப் பண்ணுங்கள். அதில் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் கிடச்சிருவாங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணுங்கள். கண்டென்ட் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா ரெகுலராக கொடுங்க சரிங்களா.
கன்சிஸ்டண்ட்டாக கொடுங்க. நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து டெய்லி மேக் பண்ண மாட்டேங்க. என் வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. என் வீடியோ வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் அந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணுங்கள். அந்த 50 சப்ஸ்கிரைப்ஸ் வீடியோ பார்க்க வைங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஏன் வீடியோ பார்க்க மாட்டாங்க அந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். எதுக்காகனா அவங்க நம்ம போடக்கூடிய கண்டென்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ பிடிக்கலாம் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கண்டென்ட் போடணும். அப்படி வந்து திங்க் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்படி திங்க் பண்ணி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக கொடுங்க. சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. அந்த ஆடியன்ஸ் சர்ச் பண்ணுவாங்களே அந்த மாதிரி டைட்டில் வைங்க. கீவேர்ட்ஸ்லாம் ஒழுங்காக பாருங்கள். இந்த கீவேர்ட்ஸில் நிறைய இடத்துல வந்து ரேங்கிங் கீவேர்ட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக ரேங்கிங் கீவேர்ட்ஸ்னால் நீங்கள் உங்கள் வீடியோ டைட்டில் போட்டு ஏதாவது சர்ச் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ஒரு 3 ரேங்கிங்கில் வரணும். கண்டிப்பாக ரேங்கிங் கீவேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எடுக்கணும் சரிங்களா. எதுக்காக ரேங்கிங் கீவேர்ட்ஸ் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, ரேங்கிங் கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வியூவர்ஸ் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் இருக்க டைட்டிலில் போட்டு வியூவர்ஸ் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 வீடியோக்குள்ளே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்த்துருவாங்க. கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து ரேங்கிங் கீவேர்ட்ஸில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தமிழில் ஒன்று அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் வந்து பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அதாவது 200 சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனல் இருந்தாங்க அப்படின்னா அந்த 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி வந்து எந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் பாருங்கள். நீங்கள் வந்து மேலும் மேலும் 1000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தே ஆகணும், நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியே ஆகணுப்பா அப்படின்னு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அப்படின்னா நிறைய ஸ்பேம் உண்டாகும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூடியூபே வந்து இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து கவனமே வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு அதிகமாக வரணும்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா அந்த 4000 வாட்சர்ஸ்ன்றது சும்மாலாம் இல்லை சரிங்களா. நிறைய வீடியோஸ் நீங்கள் கொடுக்கணும், அதிகமாக கொடுத்தா தான் வந்து அந்த 4000 வாட்சர்ஸே ரீச் பண்ண முடியும். யூடியூப்லாம் அப்டேட் கொடுத்தாங்க சரிங்களா. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அந்த லைவ் வந்து இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் லைவ் வந்து யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்சர்ஸ்லாம் ஆடவே ஆகாது. அந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது பார்க்குறீங்களோ அந்த அதில் மட்டும்தான் வாட்ச் ஹவுஸ் ஆட் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை தெரியுமா, நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து அதிகமாக இருக்கணும். உங்கள் சேனலில் வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் மேக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. அண்ட் 1 டேக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். இல்லை 1 வீக்குக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை 2 டேஸ்க்கு ஒரு தர ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா. இப்படி கண்டினியூஸாக உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பார்ட் டைமாக ரெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பார்ட் டைமாக ரெண்ட் பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒரு வீடியோவா இல்லை மந்த்லி வந்து ஒரு 5 வீடியோ இல்லை மந்த்லி நான் 10 வீடியோ வந்து ரெகுலராக போட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்படி அப்லோட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்பே ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வைரல் ஆயிரும். கண்டிப்பாக வைரல் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக வியூஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்குற அந்த 4000 வாட்சர்ஸாக இருக்கட்டும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சப்போர்ட் சப் வந்து அளவாக பயன்படுத்தி ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் ஆல்ரெடி உங்கள் சேனல் 200 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா சப்போர்ட் சப்பை கண்டிப்பாக நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அந்த 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த 200 சப்ஸ்கிரைபர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குது எந்த மாதிரி கண்டென்ட் தேவை அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த மாதிரி வீடியோஸை மேக் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்க அப்படின்னா சப்போர்ட் சப் அளவாக பண்ணலாம், லிமிட்டாக பண்ணலாம். ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்குமே அந்த சப்போர்ட் சப்போ வந்து ரெகுலராக நம்ம பண்ணிட்டுருக்கலாம் சரிங்களா. இல்லை எந்த வித மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாலே அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருவாங்க. எப்படியாச்சும் நம்ம வந்து கொண்டு வந்தாலும் அந்த 4000 வாட்ச் ஹவுஸ்ன்னு இருக்கீங்களா, அந்த 4000 வாட்ச் ஹவுஸ் வந்து நம்மளால் கொண்டே வர முடியாது. அதுக்கு நீங்கள் பண்ணுறது என்ன தெரியுமா, கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நிறைய மேக் பண்ணும், கண்டினியூஸாக வீடியோஸ் மேக் பண்ணும், ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கிற வகையில் எவர்கிரீன் கண்டென்ட்டாக மேக் பண்ணுங்கள். 10 வருஷம் கழித்து உங்கள் வீடியோவை சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் கண்டென்ட் அதிகமாக சூஸ் பண்ணாதீங்க, எவர்கிரீன் கண்டென்ட் சூஸ் பண்ணுங்கள். எதுக்கு எவர்கிரீன் கண்டென்ட் சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எவர்கிரீன் கண்டென்ட் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ வந்து 10 வருஷம் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கணும். இதுவே வந்து ஒரு ட்ரெண்டிங் கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி தான் ஒரு 2 டேஸ் ட்ரெண்டிங்காக இருக்கும், அதிக லெவலில் வியூஸ் போகும். அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை யார்த்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்களா, கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக எவர்கிரீன் கண்டென்ட்டாக மேக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமாலும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் சர்ச் பண்ணி பார்த்தா அப்போ உங்கள் வீடியோ கண்டிப்பாக பார்க்குறாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எப்போ வேணால் வைரலாகவும் சொல்லவே முடியாது. அப்படி வைரல் ஆனால் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் வந்து அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இன்றைக்கி வந்து சப்பார் சப் பண்ணலாமா வேணாமன்றதை அவங்க டிசைன் பண்ணியிருப்பீங்க. சப்பார் சப் பண்ணலாம் இல்லை இருந்தாலும் அளவாக பண்ணலாம் சரிங்களா. ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வரையுமே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் தான் உண்டாகும். கண்டிப்பாக 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்குமே சப்பார் சப்பாக பண்ணுங்கள். வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை, நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலராக யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ஆல் டெக் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்னு பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல்லை கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணி அப்படின்னா நான் டெய்லி போடக்கூடிய ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து 100% மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐஎம்சிகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் கைஸ். லவ் யூ ஸோ மச். Bye guys.